வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சீடை ரெசிபி பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சீடை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொதுவாக சீடை செய்யறதுனால எல்லாரும் ரொம்ப யோசிப்பாங்க, எண்ணெயில் போட்டோன்னே வெடிச்சிருமா அப்படின்ட்டு. நான் சொல்கிற அளவுகள் பொதுவாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் வெடிக்காது, சீடை ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். இன்னைக்கு நான் பண்ணுற அளவு வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அளவுகளில் வேணுமோ அந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சீடை பண்ணுறதுக்கு 2 கப் இட்லி அரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கிரைண்டில் போட்டு அரைச்சி அந்த மாவில் தான் சீடை செய்ய போகிறோம். அரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி அரிசி எடுத்து அதை ஊற வச்சு அரைச்சி பண்ணிங்கன்னா சீடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இட்லி தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துன்னு அரைச்சிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம உளுந்த மாவும் பொட்டுக்கடலை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த பக்குவத்தில் இருக்கணும்ல, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் உளுந்த மாவு சேர்க்குறேன். இந்த உளுந்து வந்து நம்ம உளுந்து இட்லிக்கு போடுற உளுந்து தான். நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து அது ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணி ஜல்லடை போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே உளுந்த மாவு நான் 1/2 கிலோ வாங்கி அதை வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் இந்த மாதிரி பலகாரம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவும் 1/2 கப் வந்து பவுடர் பண்ணி சளிச்சு அதையும் இதோட சேர்த்துக்கணும். இதில் 1/4 கப் உருக்கின நெய் சேர்க்கணும். இதில் இப்போ 1/4 கப்புக்கு துருவன தேங்காய் சேர்க்குறேன். 1/4 கப் இல்லைன்னா 1 முறி தேங்காய் சொல்லுவாங்களா, அந்த கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ உப்பு வந்து நம்ம மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சனால உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வர்ற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஜீரகம், நெய், தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால இது பொறிச்சு எடுக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுக்க போகிறேன். எப்போவுமே பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு இது கொஞ்சம் நெவத்தியாக இருக்குதுன்னா இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே காரம் பலகாரத்துக்கு உப்பு வந்து சரியான அளவு போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து இந்த பதத்தில் மாவு இருக்கணும். நீங்கள் இந்த மாவை எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி உருட்டி பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிக்கிறதுக்கு வரணும். இதுதான் அதோட சரியான பதம். நம்ம சீடை இந்த மாதிரி தான் பிச்சு போட போகிறோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இது வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சீடை பிடிக்கிறதுக்கு மாவு தயாராகிருச்சு. சீடை பண்ணுறதுக்கு உலக்கல் அளவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அரிசிக்கு 100 பொட்டுக்கடலை மாவும் 100 உளுந்த மாவும் சேர்த்தா சரியான அளவாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீடை பிடிச்சிடலாம். இப்போ வந்து பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை நீளமாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். பிச்சு பிச்சு போடணும். இந்த மாதிரி நீங்கள் சீடை மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கையில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் பிச்சு எடுத்துட்டீங்க, பிச்சு பிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும்.
இப்போ நம்ம சீடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு தயாராகிருச்சு. இந்த மாதிரி பிளேட்ஸில் வந்து தனித்தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் வந்து பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சீடையை வந்து போட்டுடலாம். கொஞ்சம் கவனமாக போடுங்க. எப்போவுமே எண்ணெயில் போட்டோடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆகி அது கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம கரண்டியை போட்டு திருப்பி விடணும் இப்போ நம்ம சீடை நல்லா ஒன்று போல் செவந்து வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சீடை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கி சீடை நல்லா பொன்னிறமாக செவந்து வரும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இந்த சீடையை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பரான சீடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்க சீடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுப்பான சீடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சீடை பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சாச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற சீடை நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் உங்களுக்கு தெரியும், நல்லா எவ்வளோ மொறு மொறுப்பான ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்கன்னா. நம்மளுக்கு இப்போ சூப்பரான மொறு மொறுன்னு சீடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.